ஹேவி வர்ஸ். வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க சுஜித்ங்கிற 2 வயசு குட்டி பையன் போர்வெல்குள்ளே விழுந்ததுனால அவனுக்காக எல்லாருமே பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் 80 நேரம் கழித்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இப்போ நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா சுஜித் இறந்துட்டான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் 2 நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டான்னு தகவல் வந்திருக்கு. அந்த பையனோட உடலை மீட்கிறதுக்காக இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. மணப்பாறை டிஸ்ட்ரிக்டில் நடுக்காட்டுப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. 7 வருஷத்துக்கு முன்னாடி தோண்டப்பட்ட போர்வெல் தண்ணி வராத காரணத்தினால சும்மா மண்ணை வச்சு மூடி வச்சுருக்காங்க. மழை பெஞ்சதுனால அந்த தண்ணி எல்லாம் போயிடுச்சு. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5:40 அவங்க வீட்டுக்கு வெளியே விளையாண்டுட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே விழுந்துட்டான். நிறைய தடவை அந்த பையன் கையில் கயிறு சுற்றி மேலே இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் 1 இன்ச்சுக்கு மேலே ஈரமான மண் அவன் மேலே விழுந்ததுனால அந்த பையன் கையில் முடிச்சு போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 30 அடிக்கு கீழே இருந்தவன் அதுக்கப்புறம் 80 அடிக்கு கீழே போயிட்டான். அந்த போர்வெல்குள்ளே ஒரு மைக்ரோஃபோன் கேமரா எல்லாமே உள்ளே அமைச்சிருக்காங்க. சனிக்கிழமை காலையில் வரைக்கும் அந்த குழந்தை அழுகிற சத்தமும் மூச்சு விடுற சத்தமும் கேட்டுட்டு இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே நிப்பாட்டிட்டான். அவனை கீழேருந்து மேலே இருக்கிறதுக்கு கயிறு வச்சு முயற்சி பண்ணது ஃபெயிலியர் ஆனதுனால பக்கத்துலேயே இன்னொரு குழி தோண்டலான்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களால 10 அடிக்கு மேலே அந்த மெஷின் வச்சு தோண்டவே முடியல. ஏன்னா ரொம்ப கடினமான பாறைகள்லாம் அதுக்கு அடியில் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் அதை விட 2 மடங்கு பவர்ஃபுல்லான ரிக் இயந்திரம் கொண்டு வந்தாங்க. அதை வச்சு 1 மணி நேரத்துக்கு 10 அடி குழி தோண்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் அவங்களால 30 அடி தான் தோண்ட முடிஞ்சது. ஏன்னா அந்தளவுக்கு கடினமான பாறைகள் அடியில் இருக்குது. இதே மாதிரி ஒரு சம்பவம் பஞ்சாப்ல 6 ஜூன் இந்த வருஷம் நடந்துச்சு. இதே மாதிரி 2 வயசு பையன் போர்வெல்குள்ள கீழே விழுந்துட்டான். அவனை கயிறு வச்சு மேலே இழுக்க முடியாத காரணத்தினால பக்கத்திலே இன்னொரு போர்வெல் ரிக் இயந்திரத்தை வச்சு தோண்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 110 மணி நேரம் கழிச்சு தான் அந்த பையனை மீட்க முடிஞ்சது. ஆனால் 100 மணி நேரத்துக்கு மேலே போராடி அந்த பையனை வெளியே எடுத்தாலும் அந்த பையனை காப்பாற்ற முடியல. போர்வெல்குள்ள தவறி குழந்தைங்க கீழே விழுகிற விஷயம் இன்னைக்கு நேற்று நடந்துட்டு இருக்கிறது இல்லை, பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. 2007 இதே மாதிரி குஜராத்தில் 2 வயசு பையன் 100 அடி போர்வெல்குள்ள கீழே விழுந்து இறந்துட்டான். அதே வருஷத்தில் மகாராஷ்டிராவில் 5 வயசு பையனும் மத்திய பிரதேசில் 2 வயசு பையனும் போர்வெல்ல கீழே விழுந்து இறந்தாங்க. அதே மாதிரி 2009 வெவ்வேறு ஸ்டேட்ஸில் இந்த மாதிரி 3 குழந்தைங்க இறந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 2013 திருவண்ணாமலையிலையும் 2015 வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லையும் நடந்திருக்கு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப ரீசெண்டாக இறந்த குழந்தைகளை பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி போர்வெல்குள்ளே விழுந்து உயிர் பழச்ச குழந்தைங்களும் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 2002 2012 30 குழந்தைங்க விழுந்திருக்காங்க. பர்டிகுலராக நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பில்டர்ஸும் வாட்டர் டேங்கரில் தண்ணி விற்கிறவங்களும் இல்லீகலாக போர் போட்டுட்ருக்காங்க. அங்கே தண்ணி இல்லை இல்லாட்டி தண்ணி தீந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்படி மூடாமல் போயிடுறாங்க. இதனாலேயே பல குழந்தைங்கள் அதில் விழுந்து இறந்துருக்காங்க. இப்போ சுஜித் 4 இன்ச் டயாமீட்டர் அளவு உள்ள போர்வெல்குள்ளே கீழே விழுந்திருக்கான். பக்கத்தில் இன்னொரு போர்வெல் திங்கக்கிழமை விடியகாலையிலிருந்து இரவு வரைக்கும் அவங்களால 55 அடி தான் தோண்ட முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு கடினமான கிரானைட் பாறைகள் கீழே இருக்கிறதுனால. 55 அடி தோணுனதுக்கப்புறம் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸோட ஒரு தீயணைப்பு வீரரை உள்ள அமைச்சு அங்கே என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. இன்னும் ஆழமாக குழி தோன்றதுக்கு முன்னாடி அங்கே குழியோட ஸ்ட்ரென்த்து இல்லாட்டி தண்ணி இருக்குதா அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தீயணைப்பு வீரரை உள்ள அமைச்சிருக்காங்க. கூடுதலாக அங்கிருந்து ஒரு பெரிய பாறையும் வெளியே எடுத்திருக்காங்க. சுஜித் இருக்கிற போர்வெல்க்கும் இந்த குழி தோண்டிகிட்டு இருக்கிறதுக்கும் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த குழியை 98 அடி ஆழத்துக்கு தோண்டணும்னு முடிவெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 12 தீயணைப்பு வீரர்கள் மாற்றி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போர்வெல்க்கும் இந்த குழிக்கும் சுரங்க பாதை உருவாக்கி 88 அடி ஆழத்தில் இருக்கிற சுஜித்தை காப்பாற்றுறது தான் பிளான். இவங்க தோண்டிட்டு இருந்த குழியை ரிக் மிஷினையும் போர்வெல் மிஷினையும் மாற்றி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க தோன்ற குழி பக்கத்தில் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே குழந்தை இருக்குது. இவங்க ரிக் இயந்திரத்தை மட்டும் பயன்படுத்தினா அது வர ப்ரெஷர்னால பக்கத்தில் இருக்கிற குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த 2 இயந்திரத்தையும் மாற்றி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 80 நேரமாக அந்த குழந்தைக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் ஆக்சிஜன் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு போலீஸ், ஸ்டேட் ஃபயர் ரெஸ்கியூவர்ஸ், நேஷனல் ஃபயர் ரெஸ்கியூவர்ஸ்ன்ட்டு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் இறங்கியிருக்காங்க. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கூட ப்ரைவேட் ஆர்கனைசேஷனான எல்என்டியும் அவங்களோட ரிக்வேலை கொடுத்துருக்காங்க. அவங்களோட எம்ப்ளாயீஸும் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. மழை வெயில் ராத்திரின்ட்டு எதுவுமே பொருட்படுத்தாமல் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் இருந்தாங்க. அப்பப்போ கொஞ்சம் மழை பெய்யறதுனால சுஜித் இருக்கிற போர்வெல்க்கு மேலே தார்பாய் கொஞ்சம் மேலே ஏற்றி மூடி வச்சுருக்காங்க. மண் இன்னும் கொஞ்சம் உள்ளே சரிஞ்சதுனா இல்லாட்டி மழை தண்ணி உள்ளே போச்சுன்னா குழந்தை இன்னும் கீழே போயிருங்கிற காரணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. குழந்தையை மீட்டெடுத்த உடனேயே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக அங்கேயே ரெடியாக ஆம்புலன்ஸும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. செலிபிரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ்னு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க சுஜித் உயிரோடு மீட்கப்படணும்னு ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் போர்வெல்ல விழுந்து 80 மணி நேரம் கழித்து அவன் இறந்துட்டானு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திங்கட்கிழமை ராத்திரி 10:30 அந்த போர்வெல்லேருந்து அழுகின வாடை வெளியே வந்திருக்கு. அப்புறம் செவ்வாய்க்கிழமை காலையில் 2:30 தான் அவன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு 5 வயசு சின்ன பையன் ஸ்கூல் விட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது திறந்து வச்ச போர்வெல்ல கீழே விழுந்துட்டான். 58 மணி நேரம் போராடினதுக்கு அப்புறம் தான் அவனை மீட்க முடிஞ்சது.
ஆனால் துரதிருஷ்டவசமாக அவன் மீட்கும் போதே இறந்துதான் இருந்தான். இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் 2003 அரசாங்கம் யாருமே பெர்மிஷன் இல்லாமல் போர்வெல் தோண்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே இருக்கிற மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட், கார்பரேட் இல்லை டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் தோண்டப்பட்ட போர்வெல் இருந்து தண்ணி வராட்டி அது ப்ராப்பராக மூடிருக்காங்களா இல்லையான்னு கண்காணிக்கிற பொறுப்பு அவங்களோடதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சட்டம் வந்ததுக்கப்புறமும் எத்தனையோ குழந்தைகள் இறந்துருக்காங்க. இப்போயும் நம்ம ஒரு குழந்தைய பறி கொடுத்துருக்கோம். அந்த குழிக்குள்ளே அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சோ, எவ்வளோ அழுதுச்சோ, எவ்வளோ பயந்துருக்கும். இந்த வருஷமும் நம்ம இதை அப்படியே விட்டுற போகிறோமா? கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் மேலே நம்ம எந்த ஆக்ஷனும் எடுக்காதனால தானே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அந்த போர்வெல்ல தோணவங்க ஒழுங்காக மூடியிருந்தா தேவையில்லாமல் ஒரு குழந்தையோட உயிர் போயிருக்காதுல்ல? நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு யாருங்க காரணம்? ஒன்றுமே தெரியாத குழந்தைங்களா, இல்லை அவங்கள வெளியே விளையாட அனுப்புகிற பேரண்ட்ஸா, இல்லாட்டி இது சரி பார்க்காமல் இருக்கிற அத்தாரிட்டிஸா? மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ்.